எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து எனக்கு ஒரு நம்மளோட ஃபேமிலியில் ஒரு பர்சனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், யாருன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபிஷ் இருக்காங்கள்ல, அதான் இவங்க. இவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், இவங்க மூணு பேரும் ஒரு ஃபேமிலின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். என்ன பேருனாக்கா, அப்பா கீழே விட்டுட்டேன், என்ன பேருனாக்கா ஒரு கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், கிளியராக தெரியாது. என்ன பேருன்னு அப்படின்னாக்கா பெரிய ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா மபிலோ அப்படின்னு வைக்கலான்ட்ருக்கேன், சின்னதுக்கு வந்து கொயிட்லோ அப்படின்னு வைக்கலான்ட்ருக்கேன். என்னடா பைத்தக்கார பேர் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பபிலோன்னு வந்து எதுக்குனாக்கா பெருசாக இருக்குது அப்படின்றதுனால தான். கிட்டத்தட்ட நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு 7 இயர்ஸ், அதாவது எனக்கு கல்யாண நாள்லேருந்து என்னோடய செல்லக்குட்டிங்க என் கூட தான் இருந்துகிட்ருக்கு. அதேமாதிரி இந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும், மூணாருக்கு போனப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஒன்று வரைக்கும் செவுத்தில் மாட்டுறதுக்கான ஒரு வழி கிடைக்கல, சில்வர் பே பட்டனையும் சரி. ஏன்னா அது ஒரு ரெண்டல் ஹவுஸில், அதனால் ஒன்றும் நம்ம வந்து இது மாட்டலை, அதாவது ஆணி அடிச்சுலாம் மாட்டலை, அப்படியே நார்மலாக மாட்டலும் தான். ஒன்றும் அடித்து உள்ளே படுத்துட்ருக்கா, அந்த ஸ்டொமக் பெயின் இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல, பட் இன்னும் படுத்துட்ருக்கா. அவன் ஏன் சொன்னதா அடுத்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சாப்பாடு கூட வந்து நாங்கள் கடையில் தான் போய் வாங்கணும்னு நினைக்கிறேன். வீடு பயங்கர குப்பையாக இருக்குது, க்ளீனிங் வேறு பண்ணணும். சுற்றி 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 நிறைய வேலைகள் மட்டும் உண்டு. துணியெல்லாம் காய போட்டுட்டேன், சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு படுக்கடிலாம் பயங்கர டயர்ட். உண்மையாகவே எனக்கு சொல்லப்போனால் என்னோடய பபிலோக்கும் என்ன சொல்கிறது, என்னோடய செல்ல பிராணிகள்னு கூட வச்சுக்கலாம். அவன் நாய் வாங்குறேன் நாய் வாங்குறேன்றா, கிட்டத்தட்ட 7 வருஷமாக என் கூட இருக்க ஒரு என்னோடய உணர்வுன்னு கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி அச்சு சொன்ன மாதிரி அவளோட ஒரு உணர்வு, அதாவது மூணாவது குழந்தை அப்படின்னா எத்தனை பேருக்கு பேர் தெரியும்னு தெரில, பூமி சாரான்னு வச்சுருந்தேன். மூணாவது குழந்தை அச்சோட மூணாவது குழந்தை பூமி சாரா, ஒன்று வீடியோவில் காட்டில் நடுவில் காமிச்சிருந்தேன், ஒன்றும் வந்து நிறைய காட்டில். ஸோ பொம்மி சாராவே நம்ம வந்து கூட விரைவில் வந்து நம்ம சேனலில் இன்க்ளூட் பண்ணி காட்ட போகிறோம். பொம்மி சாரா அப்புறம் நம்மளோட செல்ல பிராணிகள் பப்ளு எல்லாத்தையுமே. ஏன் இதை வந்து நான் அச்சு இல்லாமல் இந்த பேர் சொல்கிறேனாக்கா, நீங்கள் கமெண்ட் பண்ணி அதை அவளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சும்மா ஒரு இன்டிமேஷன் வீடியோ தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை.